ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் ரசிக்கான சிட்டி ஸ்கைலைன் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பில்டிங்கும் கட்டிடுவோம் நினைக்கிறேன். முக்கியமாக நம்ம ஹையஸ்ட் பாப்புலேஷன், அதாவது ஹையஸ்ட் லெவல் எதுவோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிரும் நினைக்கிறேன். ரீச் பண்ணிவிட்டு எல்லா காசும் எடுத்துகிட்டு என்னென்ன பில்டிங் எக்ஸ்ட்ரா பில்டிங்ஸ் இருக்கோ அத்தனை பில்டிங்கும் கட்டி இன்னைக்கு இந்த எபிசோடை முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நிறையா லெவல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை முடிச்சா தானே அந்த பில்டிங் எல்லாம் அன்லாக் ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மோட்ஸ் போட்டாச்சு. ஸோ அது போட்டோன்னே என்ன பார்த்தீங்கன்னா பில்டிங் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிடும். நம்ம ஜஸ்ட்டு கட்டினோம்னா மட்டும் போதும், அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி எல்லா பில்டிங்கும் கட்டிடுவோம் நினைக்கிறேன். கட்டிட்டு இந்த எபிசோட முடிச்சலாம். வாங்க எப்படி கட்டணும்னு பார்க்கலாம். ஸோ அந்த மோடு போட்ட உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆச்சா, அங்கே பாருங்கள் எல்லா பில்டிங்கும் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடுச்சு. மோனமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட்டிடலாம்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு விட்றாடி, இன்றைக்கி பார் கட்டுற கட்டில் 5 மில்லி எவ்வளோ இருக்குது? 1, 10, 100, 1000, 10,000, 10 லட்சம், 50 லட்சத்துக்கிட்ட இருக்கா காசு. ஸோ யூனிக் பில்டிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கட்ட போகிறோம். ஓகே, யூனிக் பில்டிங்ஸ்க்குள்ளே போயிடுவோம். பாருங்க, ஃபஸ்ட்டு ஈஃபில் டவர் எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சு விட்றலாம். ஏன் சென்டர் வைக்க முடியல, ஸ்பேஸ் இஸ் ஆல்ரெடி ஆக்கியபைட். ஒரு வேளை நம்ம இதுக்கு இது போட்டு விடணுமோ, ரோடுக்கு இது இல்லைங்க, வம்பாக இருக்குது. ஈஃபில் டவர் சென்டரில் வைக்கலாம்னு ஆசாசியாக பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம 4 கார்னர் ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு விடணும் மாட்டிருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் வைக்க முடியாது. ஸோ அதனால் ஸ்கொயர் இந்த ரெண்டு கனெக்ட் ஆகிற மாதிரி, இங்கே பாருங்கள் இந்த ரெண்டுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கொயர் போட்டு விடணும். இல்லைன்னா எஸ் சரி இருங்க, போட்டு விட்ருவோம். ஓகே, ஸ்கொயர் போட்டு விட்டாச்சு. இதில் வைக்க முடியுமான்னு பாரு. என்னடா அந்த ஸ்கொயரை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக போடணுங்க. அப்போ அந்த ஸ்கொயருக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுதான் மேக்ஸிமம் ஸ்கொயர் நினைக்கிறேன். இதில் 10 ஆட்டா டாட்டா டாட்டா டா, இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு 10 இருங்க. அப்போ அந்த ரோட்டை மட்டும் இடிச்சுட்டு கட்டினா கரெக்டாக இருக்கும். டே ஒர்ஸ்ட்ரா, சென்ட்ரல் இப்படியுமாடா பண்ணுவீங்க, சொதப்புலுங்க. சென்ட்ரல் என்னால் ஈஃபில் டவர் வைக்கலான்னு அழகாக பிளான் போட்டு வச்சுருந்தான், எல்லாமே சொதப்பிடுச்சு. சென்ட்ரல் நீ நான் எப்படி போடுவேன், எனக்கு ஐடியாவே இல்லை. டே இதில் மட்டும் பட்டுச்சுன்னா அப்படியே வச்சு விட்ருவோங்க. ஆனால் பத்துதுங்க, வச்சுட்றோம். ஃபைனலி ஈஃபில் டவரை சென்ட்ரலில் வச்சு விட்டாச்சுங்க. சமயம் பட் என்ன, சென்ட்ரலில் நான் ஒரு பிளான் போட்டேன், அந்த மாதிரி வைக்க முடியல. இது பார்த்தீங்கன்னா இதுவாக ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கு. இந்த ரோட்டை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி விடணும், பண்ணி விட்றலாம். ஓகே, சென்டரில் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாச்சு. 4 ரோட்டை கனெக்ட் பண்ணி விட வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சம் அங்கே கேப் இருக்குது, அந்த கேப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் போட்டு விட்டு செடி கொடி இந்த மாதிரி வச்சு விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக பண்ணி விட்றலாம். ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகேங்களா? ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் போட வேண்டியதுதான். ஃபைனலி ஈஃபில் டவர் இதாக பார்த்துக்க எனக்கு ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசை. கடைசியாக இப்படி தான் பார்க்கணுன்னு நம்ம தலையில் எழுதியிருந்திருக்கு. ஓகே, வேறு சவர் டெக்கரேஷன் ஐட்டம் வாங்க. கை செடிகள் தான் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. எந்த மரம் வச்சு விடலாம், பார்க்குற காலாக இருக்கணும். கம்மனு புஷஸ் வச்சு விட்ருமா, பசிபிக் ஏதோ பூவாமா, பூ வச்சு விட்ருமா? பூ அங்கேயெல்லாம் வைக்க முடியாதா? ஓகேவா, இந்த பூ போதுமே இல்லை, என்ன வேணுமா? பூ வச்சு சொன்னால் ஏதோ வச்சு விட்டுட்டேன். அடே அவ்வளோதான்டா, எங்கள் வீட்டில் டெக்கரேஷன் இப்படி தாண்டா இருக்கும். பார்க்கறனா பாரு, பார்க்காட்டி போடலாம். சரி இங்கேயெல்லாம் என்ன பண்ணலாம், இங்கேயும் டெக்கரேஷனா போட்டு விடு. யார் பார்க்க போகிறான், நம்ம தம்பி தானே பார்க்குறாங்க. தம்பிகளாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் பூவோ, சரி மரம் இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா, கச கச கசன்னு, ஏன்னா இது காடு நடுவில் இருக்குது, அதனால் அப்படித்தான் இருக்கும். ஓகேவா, போடுறோம் 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 போடுறோம். கரெக்டு தான்டா, கரெக்டு தான்டா. இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுலாம். ஓகே, ஏ முக்குலி கொஞ்சம் இடம் இருக்குங்க. இந்த முக்கு இங்கே இது இங்கடா, இங்கே முக்குக்கு இடமே இல்லை, அங்கே முக்குக்கு கேப் இருக்குது. இந்த முக்குக்கு பார்த்தீங்கன்னா கேப் இல்லை. ஒருவேளை அந்த முக்குக்கு மட்டும்தான் அப்படி கேப் இருந்திருக்கும் போல் இருக்குது. போடுறோம் போடுறோம் போடுறோம். ஏன் ப்ரஷ்ஷு ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தினா அதே போட்டுக்குங்க. அங்கே பார்த்தீங்களா, இந்த இடம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா மரம் வந்துடும். இல்லைடா மரம் வரல, அப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே போடு. ஃபஸ்ட்டு இந்த தான் கரெக்டு, ஏன்னா அதுக்கு மேலே வச்சோம்னு வைங்க அது கொஞ்சம் மிஸ்டேக்காக போயிடும். ஓகேவா, நைஸ். ஏங்க நல்லா தாங்க இருக்குது, சீரியஸாக சொல்கிறேன், காமெடிக்கில் உண்மையாலுமே பார்க்க நல்லா தான் இருக்குது. நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், பட் நல்லா தான் இருக்குது. டிபிஜி டிசைன் போட்டால் ஸ்டாக்கடையே அப்படியே பார்க்கிங்காக மாறிடும். ஏங்க கரெக்டு தானே? ஓகே போட்டுடுறோம் போட்டுடுறோம். நைஸ், வேற மாதிரி ஏ சூப்பராக இருக்குங்க. மேலேருந்து பார்க்கல சீரியஸாகவே அந்த சிட்டி செம. ஈஃபில் டவர் கட்டின உடனேயே வேற மாதிரி, இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, கட்டினா கட்டலாம். இன்னும் இந்த இடத்த மாற்றிக்கிட்டு கட்டிடலாமா? இன்னும் அவ்வளோ யூனிக் பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ யூனிக் பில்டிங்ஸ் இருக்குன்னு. டே ராக்கெட் லான்ச் சைட் இன்னும் வைக்கலையாடா, இது எங்கடா கொண்டு போய் வைக்கிறது?
சரி, இப்போதைக்கு ஆபத்துக்கு போகாமல் இந்த இடத்துக்கு வைப்போமா? ஓ, அது அவுட் ஆஃப் த ஏரியாவா? சரி, இந்த ஏரியாவில் வைப்போமா? ஓகே. ராக்கெட் லான்ச் சைட்டு பார்த்தீங்கன்னா நான் அங்கே வச்சு விட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஏதோ இது கேட்டாமா? இந்த கேட்டை அங்கே வச்சு விடுவோமா? ஓகே, அந்த கேட்டை பார்த்தீங்கன்னா அங்கே வச்சு விட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு கேட்டு, அந்த கேட்டையும் அங்கே வச்சு விட்ருக்கேன். அதுக்கப்புறம் சென்ட்ரல் டெர்மினலா? சென்ட்ரல் டெர்மினல்னால் என்னடா பண்ணோம்? ஓகே, சென்ட்ரல் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிற எல்லா பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாட்யூ ஆஃப் இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரி இருக்கிற இடத்துல வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். இண்டஸ்ட்ரி இங்கே தானே வரப்போகிறது, அதனால் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கிற இடத்துல இங்கேயே பார்த்தீங்கன்னா வச்சுடுவோம். இண்டஸ்ட்ரி, ஓகே. அதுக்கப்புறம் பிளேஸா, ஏதோ ஒரு பிளேஸா, எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுட்ருவோம். ஓகேவா? நைஸ். சரி, இப்போ ரெண்டாவதுல இன்னும் என்ன கட்டலை? மால் ஆஃப் மாடரேஷன். இது என்னது? போஸ் மாலா? இங்கே ஏதோ மாலாட்டு இருக்குதுங்க பார்த்தா இது. சரி, மால் வச்சுடலான்னு பார்த்தா இடம் பற்றாக்குறை வருதையா? இங்கே வைக்கலாம் போல இருக்குது. இது என்னது? இது கடற்கரையில் நடந்து போகிறதா இருக்குமோ? ஒரு வேளை இல்லை மாலுக்கு போடுற இதாக இருக்குமோ? இது என்னன்னே தெரியலீங்க. பில்டிங் மஸ்ட் பி பிளேஸ்ட் இன் ரோட் சைடா? ரோட் சைடு தான் பிளேஸ் பண்ணணுமாம்மா. என்னடா அது? இதுவும் ஏதோ ஒரு பில்டிங் ஆட்டம் இருக்குதுங்க பார்த்தா. ஓகே, வச்சு விட்டுட்டேன். ஆமாயா, பில்டிங் தான். சரி, மூணாவதுல என்ன பில்டிங் இருக்குது? ஆஃபீஸ் பார்க்கா? அது கூட பக்கத்துலேயே கோர்ட் ஹவுஸ். கோர்ட் ஹவுஸ் என்ன? கோர்ட் ஹவுஸ் இத்த சோடு இருக்கு. கோர்ட் ஹவுஸ் வச்சுட்றக்கு ரோடு பத்தலாம், அதனால் கொஞ்சோண்டு ரோட்டை இடிச்சு விட்டுட்டு இறா இறா கோர்ட் ஹவுஸ் வச்சு விட்டு அப்புறம் நான் பார்க்குறேன். கோர்ட் ஹவுஸ் வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு மால்னு நினைக்கிறேன். இந்த மாலையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு இடத்துல வச்சு விட்டலாம். அப்படியே அதை இடிச்சு விட்டு வச்சு விடு. ஓகே, மாலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வச்சு விட்டாச்சு. இன்னும் நாலாவதுல கொஞ்சம் இருக்குது. அஞ்சாவது, டே இன்னும் இவ்வளோ பில்டிங்ஸ் இருக்கா? யூனிக் பில்டிங்ஸ் இவ்வளோ இருக்குங்க. சரி, ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடை பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டு தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இண்டஸ்ட்ரி டே குப்பை வேறு தேங்கிட்டு இருக்கடா இறா. அப்போ குப்பை வலிக்கிற ஏரியாவை, இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா குப்பை வலிக்கிற ஏரியாவை மாற்றி விட்டலாம் இந்த கார்னரை. ஓகேவா? இனி வண்டி போய் எல்லா ரோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வலிக்க ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே, இண்டஸ்ட்ரி ஜோன் போட வேண்டிய நேரம், போட்டு விட்றோம். ஓகே, இண்டஸ்ட்ரி ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஜோன் போட்டு விட்ருக்கேன். ஸோ இனி மக்கள் வாழ வேண்டும், அதனால் ஹை டென்சிட்டி ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா நான் போட்டு விட போகிறேன். போட்டு விட்றேன். அந்த ஏரியா ஃபுல்லுமே ஹை டென்சிட்டி ஹவுசஸ் தான் வரப்போகுது. இருங்க, அந்த யூனிக் பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி விட்டோம்னா எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் கைஸ். யூனிக் பில்டிங்ஸே ஃபஸ்ட்டு தேர்டு கட்டி முடிச்சாச்சா? இதுலேருந்து கட்டுவோமா? இது என்னது? பிஸ்னஸ் பார்க்கா? என்னென்னமோ இருக்கிறது. இதெல்லாம் எனக்கு பேர் கூட தெரியாது. அந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா கட்டி விட்டாச்சு. அப்சர்வேட்டரி கட்டு கட்டு கட்டு. காசா பணமா எல்லாம் நம்மளோட இது தான். எவ்வளோ பில்டிங்ஸ்னு பாருங்கள். நீட்டாக வைக்கலான்னு ஆசை தான், பட்டு நம்ம இப்படி இப்படி கட்டணும்னு தான் நம்ம இதில் இருக்குது. அதனால நான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கட்ட போகிறேன். என்னடா ஆ அப்படி கட்டு. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அடிச்சு விட்டு தான் வைக்கணும் போல இருக்குது. கட்டுறான் கட்டுறான். யார் கட்டுறமானோ? ஓகே, என்ன இடம் பெரிய இடம், நல்லா இது பண்ணுது. இடத்த பயங்கரமாக ஆக்கிபை பண்ணுது. என்னடா அங்கே தண்ணி இல்லையாமாங்க? ஓகே, பாருங்கள் லெவலப் எப்படி ஆகுதுன்னு மட்டும். பயங்கரமாக லெவலப் ஆக போகுது. இருங்க, தண்ணி கனெக்ஷன் மட்டும். தண்ணி கனெக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கண்டா, அப்பயும் தண்ணி கனெக்ஷன் பத்தலையாடா. எனக்கு தெரிஞ்சு தண்ணி கனெக்ஷன் இப்படி போகணும்னு நினைக்கிறேங்க. ஓகேவா? தண்ணி கனெக்ஷன் அங்கே குறுக்கில் போகணும். ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி உள்ளே இன்டேக் பண்ணணும் கைஸ். அதனால் இன்டேக் எந்த இடத்துக்கு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஓகேன்னு நினைக்கிறேன். ஒரு மூணு இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இன்டேக் ஆக போகுது. உள் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாச்சு. பவர் கனெக்ஷனுக்கு இந்த ஆடாடி, இந்த பவர் கனெக்ஷன் போதுமா? ஓகேவா? நேச்சுரல் ரிசோர்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. இன்னும் எத்தனை யூனிக் பில்டிங் இருக்குது? கடைசியில் இருக்கிற இந்த ஒரு பில்டிங் மட்டும்தான் கைஸ். அதை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இந்த ஏரியாவில் கவர் பண்ணிடலான்னு பார்த்தா இங்கே கவர் பண்ண முடியாதாட்டிருக்கு. சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஏரியாவில் கவர் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம ஏரியா தான்டா, நீ எங்கே வேணாலும் கட்டலாம். நம்ம ஏரியா, யார் எது சொல்ல முடியாது. ஓகே, வாட்டர் தண்ணி, ஐ மீன் தண்ணி கனெக்ஷன் இதுக்கு போட்டு விடணுமாம்மா. ஓகே, நைஸ், போட்டு விட்டாச்சு கைஸ். ஓகே, இனி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம யூனிக் பில்டிங்ஸ்னு எதுவுமே கிடையாது. நம்ம கட்டாத பில்டிங்கை எல்லா பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சாச்சு. முக்கியமானது மோனுமெண்ட்ஸ், ரொம்ப 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 வேலை அதிகம் கைஸ். இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றும். இது 1 மில்லியன். இது பாருங்கள் 1.5. இது பாருங்கள், இது பாருங்கள், இது பாருங்கள். இருக்கிற எல்லா காசுமே போயிடும் நினைக்கிறேன் இது கட்ட ஆரம்பித்தான். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூசன் பவர் பிளான்ட்னு ஒன்று இருக்குது, அதை வச்சுடுவோமா? என்ன பண்ணுதுன்னு பார்த்தே ஆகணும். ஓகே, ஃபியூசன் பவர் பிளான்ட் வச்சு விட்டாச்சு. பவர் கிடைக்குமா என்ன? நாட் என்ஃப் வாட்டர். ஆடி இறா, வாட்டருக்கு என்னடா பிரச்சனை? நான் கொடுக்குறேன்டா வாட்டர் கனெக்ஷன், அவன் பெரிய வாட்டர் கனெக்ஷன். போதுமா? நீ என்ன பண்ணுவேன், பவர் கனெக்ஷன் மட்டும் கொடுக்க மாட்டேருக்குதுங்க பார்த்தா. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். கனெக்ட் பண்ணி விட்றா ரெண்டையும். இன்டர் கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. பவர் பார்த்தீங்கன்னா அப்படியே செப்பரேட் ஆயிரும், ஐ மீன் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் ஆயிரும். சரி, ஓகே, இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று வச்சு விட்டே ஆகணும். கேஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஃபயர் ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சு விட்டே ஆகணும். ஓகே, இப்போ அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இதாகிரும் நினைக்கிறேன். இந்த ஏரியா ஃபுல்லு வீடு வந்தால் இப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும்ல. கண்டிப்பாக வரும் கைஸ், வருத்தப்படாதீர்கள்.
ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ணலாம், பவர் கனெக்ஷன் இதுக்கு மட்டும் இல்லையா, சரி இதை மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஜூனை மாற்றி விட்டுருவோம், ஓகேவா, கமர்ஷியல் ஷாப்பாக மாற்றி விட்டுருவோம். இங்கே கமர்ஷியல் ஷாப் வந்தோன்னா பவர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷிஃப்ட் ஆயிரும் கைஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் ஆயிரும், ஓகேவா, நைஸா, அடி இறா, உங்களுக்கு கமர்ஷியல் ஷாப் கொண்டு வரதே என் வேலைடா, இப்போ வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. ஓகே, இந்த லைனும் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்டர் கனெக்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன், ஓகேவா, நைஸ். நீ சென்ட்ரல் எல்லாம் வீடு போட்டு விட்டோம்னா வேலை முடிஞ்சுது, நெக்ஸ்ட்டு மோனமெண்ட் போட்டு விடுவோமா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எலிவேட்டரா, ஸ்பேஸ் எலிவேட்டர் வச்சு என்னடா பண்ண முடியும் என்னென்னு தெரில, அதையும் பார்த்தீங்கன்னா கட்டி விட்டுட்டேன். ஸ்பேஸ் எலிவேட்டர் என்னங்க பண்ணும், நாட் என்ன எலக்ட்ரிசிட்டியா, பவர் கனெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க சார், பவர் கனெக்ஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்காக பவர் கனெக்ஷன், இங்கே ஒரு ரெண்டு வீடு கட்டினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பவர் கனெக்ஷன் வந்துடும், கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்கள், ஓகேங்களா, இங்கே இந்த ரெண்டு வீடு மட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோங்க. இன்னும் காசு வேணுமே, எப்படிங்க காசு சம்பாதிக்கிறது, காசு இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் அந்த மோனமெண்ட்ஸ், இன்னும் ஒரு யூனிக் பில்டிங்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவை. சரி ஓகே, நம்ம வேக்கன்சி, மக்கள் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்திருக்கு, அதை பார்த்திங்கன்னா இங்கேருந்து போட்டு வரலான்னா இந்த இடத்துக்கு பவர் கனெக்ஷன் இன்டர் கனெக்ட் ஆகிடுச்சுல, ஓகே அப்போ இந்த இடத்த பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்ட் பண்ணி விட்டுருலாங்க, அப்போ தான் பவர் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா அப்படியே இன்னொரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்கு போவோம், இங்கே கனெக்ட் ஆச்சுன்னா இங்கே அப்படியே பார்த்திங்கன்னா மிக்சர் ஆயிரும் கைஸ், அந்த ஒரு ரீசனுக்காகத்தான் ஆச்சா இல்லையா, என்னங்க பில்டிங்கே ஆக மாட்டேங்குது, டக்குன்னு வேலையாகணும், எப்படி டக் டக்குன்னு வேலையாகணும், கண்டிப்பாக இத்தனைக்கு இந்த கேர்வேஜ் பத்தாதுன்னு நினைக்கிறேன், அதனால் இன்னொரு கேர்வேஜ் கவுண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், போதுன்னு நம்புகிறேன். அப்புறம் மெடிக்கல் ஷாப்பு ஆல்ரெடி மேலே வச்சுட்ருக்கேன்னு நினைக்கிறேன், ஸோ அதே மாதிரி எல்டர் கேர் ஒன்று வச்சுடுவோனும், அதே மாதிரி சைல்டு கேர் ஒன்று வச்சுடணும், ஓகே, ஹாஸ்பிட்டல் கீழே ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு விட்டே ஆகணும், ஓகே, கீழே ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா வச்சு விட்டாச்சு, நைஸ், ஏ எலக்ட்ரிசிட்டி வந்துடுச்சா, நைஸ், வேறு மாதிரி நெக்ஸ்ட்டு மோனமெண்ட் வச்சு விடுவோமா, இது பார்த்திங்கன்னா எல்டன் ப்ராஜெக்டாமா, எல்டன் ப்ராஜெக்ட் இங்கேயே வச்சு விடுவோமா, நைஸ், எல்டன் ப்ராஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா வச்சு விட்டாச்சு கைஸ், எல்டன் ப்ராஜெக்ட் என்ன பண்ணும், த எல்டன் ப்ராஜெக்ட் ரைஸ் த லேண்ட் வேல்யூ இன் சிட்டி, ரெடியூஸ் பொல்யூஷனா, வேறு மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டே ரெண்டு பில்டிங் தான் கைஸ், அது மட்டும் கட்டி விட்டோம்னா போதும், ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம கிரைண்ட் அடிக்கணும். சரி ஓகே, நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம இது போட வேண்டியதான், டென்சிட்டி, அதாவது மக்கள் வர வேண்டியது போட வேண்டியதான், இன்னும் அந்த ரெண்டு பில்டிங் கட்டுறக்கு மட்டும் இடத்த விட்டோம்னா போதும், ஓகேவா, ஓகே, அங்கங்கே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஹை டென்சிட்டி செலக்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன், அப்படியே மக்கள் பார்த்தீங்கன்னா கட்ட வேண்டியதான், ஓகேவா, கமர்ஷியல் ஷாப் தர வந்திருக்கான், அப்படியே கார்னரில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஷாப் ஆல்ரெடி போட்டு விட்ருக்கேனே, சரி அப்போ இந்த கார்னரை பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஷாப் போட்டு விட்டுருலாம், ஓகேவா, வேற ஓகே, இந்த கார்னரும் அப்படியே கமர்ஷியல் ஷாப், ஓகே கார்னர் கமர்ஷியல் ஷாப், மக்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க அதுக்காகத்தான், ஓகே நைஸ், வேற மாதிரி கைஸ் அந்த ரெண்டு வீடு கட்டுறதுக்கு ரொம்ப செலவாகும் போல இருக்குங்க பாருங்க, 650,000, இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800,000 ஹார்டன், இது அந்த ரெண்டு நமக்கு காசு வரக்குள்ளே இந்த இடத்துல சிட்டி ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, ஆனால் ஈஃபில் டவர் வேற லெவலில் இருக்குல்ல, இங்கே பாருங்க சென்ட்ரு அப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது, நம்ம சிட்டியாக இது, நானாக இப்படி விளையாண்டுருக்கேன், டெக்கரேட்டிவ் நாலேஜ் எல்லாம் எனக்கு வந்திருக்கும் போல் இருக்கேன், சரி ஓகே 200% வச்சுட்றான், சிட்டி இன்னும் ஸ்பீடாக வேலைக்கு ஆகணும், இதெல்லாம் பத்தாது, 60,000 இன்கம் வந்துக்கிட்டு இருக்குங்க, அங்கே பாருங்கள், 1 ரூபா இல்லை 2 ரூபா இல்லை 60,000 இன்கம், ஏன்னா இந்த லேண்டு வேல்யூவெல்லாம் மோனமெண்ட் வச்சுருக்கோம், ஸோ அதனால் லேண்ட் வேல்யூவெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க, நான் உங்களுக்கு லேண்ட் வேல்யூ எவ்வளோன்னு காமிக்குங்க பாருங்கள், பச்சை பசையேன்னு இருக்குது, லேண்ட் வேல்யூ இருக்கிறதுலையே ஹையஸ்டான லேண்ட் வேல்யூ அதுதான், என்ன ஒரு காரணம், நம்ம எல்டன் ப்ராஜெக்ட் வச்சுருக்கிற ஒரே காரணத்துக்காகத்தான், அதனால தான் பார்த்தீங்கன்னா 60,000 இன்கம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு, இப்போ நம்ம டேக்ஸ் நிறையா ஏற்றலாம்னு நினைக்கிறேன், கரெக்டு தானே, இல்லை டேக்ஸ் அதிகம் இது கற்றுவாங்களே என்னமோ, 12% நமக்கு இவ்வளோ காசு வந்துக்கிட்டு இருக்கு, அது இல்லாமல் மெயினாக நம்ம இது வச்சுருக்கோம், இங்கே பாருங்கள் டோல்கேட்டு பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருக்கோம், அதுவும் ஒரு ரீசன் தாட்டி, இந்த ரெண்டு ரோட்டை கனெக்ட் பண்ணி விடணுங்க, மறந்தே போச்சு, நிறைய பேர் இங்கே போகிறக்கு, ஆமாம் டிராஃபிக் குறைக்கிறதுக்கு இந்த ரெண்டு ரோட்டை நம்ம கனெக்ட் பண்ணி விட்டு ஆகணும், ஒர்ஸ்ட்டு நான் மறந்துட்டேன், ஹைவேவே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி விட்ருவோம், சென்ட்ரல் ஒரே ஒரு ரோடு மட்டும் போட்டு விட்டு டே ஸ்ட்ரெயிட்டாக ரோடை போடுறான், ம் வளையுதுங்க, ஹைவே போட்டால் அது பிரச்சனை ஆயிருங்க, அது ஒரு சிங்கிள் ரோடு தான் இருக்குது, ஸோ நம்ம இந்த ரோடு போட்டு விட்ருவோம், ஓகே அதை அப்படியே அங்கே கனெக்ட் பண்ணி விட்றான், நைஸ், நீ உள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா போய்க்குவாங்க, சிட்டிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரோடு ரெண்டு ரோடு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்றலாம், அது வர்றவங்களுக்கு இங்கே போகிறவங்களுக்கு, ஓகேவா நைஸ், இப்போ கொஞ்சம் டிராஃபிக் ஆகாதுன்னு நினைக்கிறேன், சிக்னல் இருக்கான்னு பாருங்கள், சிக்னல் இருந்தால் நம்ம அதை எடுத்து விட்றலாம், ஆமாங்க சிக்னல் போட்டு விட்டான் பார்த்தீங்களா, சிக்னலே கிடையாதுராடி, எவன் வந்தாலும் நிற்காம அப்படியே சர்ரு புர்னு போக வேண்டியதான், ஓகேவா நைஸ், என்ன இந்த இடத்துக்கு கொஞ்சோண்டு டிராஃபிக் ஆகும் கைஸ், அந்த டிராஃபிக்கை நம்ம பார்த்தோம்னா உள்ள பெரிய டிராஃபிக் ஆகும்,
அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி ஓகே, கமர்ஷியல் ஷாப் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கிறதும், ஸோ அதை பார்த்திங்கன்னா போட்டு விட்ருவோமா? எங்கேருந்து ஆரம்பிப்போம்? கமர்ஷியல் ஷாப் இங்கேருந்தே போட்டு வருவோமா? இன்னும் ரெண்டு பில்டிங் கட்டணும், அது எங்கே சென்டரில் கூட கட்டி விட்டுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி கமர்ஷியல் ஷாப் அந்த கார்னர் மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த கார்னரில் மட்டும் போட்டு விட்றலாம். ஓகேவா? அப்படியே இந்த பக்கம் கார்னரும் கொஞ்சம் போட்டு விட்றான், ஏன்னா ஒரே கார்னர் போட்டு விட்டால் அப்புறம் இந்த கார்னர் பொக்குன்னு போயிடும், அதனால் இந்த சைடு கார்னரும் போட்டு விட்ருவோம். ஹாப்பியா? ஹாப்பி. என்ன மக்கள் வேகன்சி, இண்டஸ்ட்ரி வேகன்சிஸ் மட்டும் வந்துச்சுன்னா போதும். ஏ ஆல்மோஸ்ட் பாருங்கள், 8 lakh கிட்ட வரப்போகுது. கமான், போடு 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 போடு. நைஸ். ஓகே மக்கள் வேகன்சிஸும் கொஞ்சம் வந்துருக்குதுங்க. மக்கள் வேகன்சிஸ் எங்கே போடலாம்? ஓகே இந்த ஏரியாவிலேருந்து ஃபில் பண்ணிட்டு வந்துருவோமா? அதான் கரெக்டு, போட்டு விட்றோம். என்ன டெட் பாடிஸ் எல்லாம் வெயிட்டிங்னு வருது? ஆல்ரெடி சிமெட்ரி போட்டு விட்டனேடா, சிமெட்ரி இத்தனை சிமெட்ரி போட்டு விட்டோம், பிரச்சனையாடா உங்களுக்கு? சரி சிமெட்ரி பற்றாக்குறையாமா? ஒன்று ரெண்டு சிமெட்ரி வச்சுட்ருக்கேன் போதுமா, இல்லை இன்னும் சிமெட்ரி வேணுமா? நிறையா சிமெட்ரி வச்சுட்ருக்கேன். டிஸ்கனெக்டேடு பவர் கிரிட்ஸா? எங்கடா பவர் பிரச்சனை சொல்லுங்கடா. பவர் பிரச்சனை எங்கேயுமே இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை? டெட் பாடிஸ் நிறையா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. நான் இவ்வளோ சிமெண்ட்ரி வச்சுட்ருக்கேன், அப்போது டெட் பாடிஸ் நிறையா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. சரி இருங்க, இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வச்சு விடுவோமா? சின்ன சின்ன இது அங்கங்கே வச்சு விட்டா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ சிமெண்ட்ரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, ஏன் என்னாச்சுன்னு தெரியல. ஓகே நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே பலூன் ஒன்று வச்சுடணும் கைஸ். பலூன் எங்கடா வைக்க முடில, இப்போ தான் வைக்கிற மாதிரி காட்டுச்சு. சரி ஓகே பலூன் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று வச்சுடுவோம் பக்கத்தில், பர்த்டே பிளஸாக ஏதோ ஒன்று, அதுக்கப்புறம் கிரவுண்டு, பார்க்கிங், இந்த கார்னர் ஒன்று, இந்த கார்னர் ஒன்று, முடிஞ்சால் உள்ளொரு பார்க்கிங் வச்சுடுவோமா? ஓகே ஹாப்பியாக மக்கள்ஸ், இன்னொரு பார்க்கிங் கூட வச்சுடலாம். ஓகே எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒன்று வைக்கலாம் கைஸ். எது வைக்கலாம்? இதுவா? இதுவா? இதே பார்த்தீங்கன்னா வச்சுடுவோம், இந்த இடம் கரெக்டாக இருக்குமா? போட்டு விடு. நைஸ். இன்னும் ஒரே ஒரு மோனுமெண்ட் மட்டும் வச்சோம்னா எல்லா பில்டிங்கும் கட்டி முடிச்சாச்சு, நீ எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஐ மீன் நம்ம சிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷனை முடிக்க போகிறோம் நம்ம வேறு லெவலில். கடைசியாக அந்த சிட்டி முடிக்கையில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட்டை மட்டும் பறக்க விட்டுறலாம் கைஸ். ராக்கெட் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு, ராக்கெட்டை பறக்கவிட்டு இந்த சிட்டியை முடித்தோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே நான் இங்கே எல்லா பில்டிங்கும் கட்டி முடிச்சிடுவேன், டோன்ட் வரி கைஸ், ஏன்னா அந்தளவுக்கு பில்டிங் வேகன்சிஸும் வந்துடும். என்னடா கைவிட்டுட்டு போயிட்டானுங்களாமா? என்னடா பிரச்சனை, கை விட்டுட்டெல்லாம் போகக்கூடாதுரா, இந்த ஏரியா ஃபுல்லுமே இண்டஸ்ட்ரி தான் வரப்போகுது. போட்டுவிடு போட்டுவிடு போட்டுவிடே. இண்டஸ்ட்ரி ஏரியாவை இப்போயே செலக்ட் பண்ணி விட்றலாம் கைஸ். ஃப்யூச்சரில் வந்துச்சுன்னா அது பாட்டிக்கு பில்டிங் கட்டி அது பாட்டுக்கு நடக்கட்டும். ஓகேவா? ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லுமே ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், இண்டஸ்ட்ரின்னு தான் நம்ம ஒதுக்கி வச்சுருந்தோம். அப்படியே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கெல்லாம் போட வேண்டியது இருக்குங்க, அதையும் பார்த்திங்கன்னா போட்டு விட்டு. அப்படியே பார்க்கிங்டா, பார்க்கிங் வைக்க முடியுமான்னு பாரு. ஓகே பார்க்கிங், ஓகே பார்க் அங்கங்கே வச்சு விடணுமே, எங்கடா இடமே பத்த மாட்டேங்குது. பார்க்கெல்லாம் அந்த ஏரியாவில் வச்சு விட்டு தான் கைஸ் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. வச்சுட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். டக்குன்னு நம்ம காசு வந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம அந்த மோனமெண்ட், அந்த மோனமெண்ட்டையும் கட்டி விட்டு நம்ம கட்ட ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். பட்டு பார்ப்போம் கைஸ், அந்த காசை இறந்தனே கொஞ்சம் வெயிட் பண்ணோம், அந்த பில்டிங் கட்டிக்கிட்டு நம்ம கட்ட ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதான். பையா நியூ லேண்டா? ஏங்க நியூ லேண்ட் வாங்கலாம் போல இருக்குங்க, இதுக்கப்புறம் வாங்கினேன்னா வாங்காட்டி என்ன, சிட்டியே முடிய போகுதுடா பக்கி கைஸ். அந்த மோனமெண்ட்டுக்கு இந்த பில்டிங் எவ்வளோனா 650,000 தான். நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கிரைண்ட் அடித்தாச்சு, கிட்டத்தட்ட 4 lakh, இன்னும் ஒரு 2 lakh வந்துச்சுன்னா டக்குன்னு இந்த பில்டிங்கை கட்டி விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்த எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் எப்படியோன்னு ஃபில் பண்ணி விட போகிறேன் பாருங்கள். சரி இந்த ஏரியாவை நம்ம இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இடையிலடையில் பார்க்கெல்லாம் வச்சுருக்கேன், எந்த ஒரு காரணத்துக்காகனா பொல்யூட் ஆகாத அந்தந்த ஏரியா அப்படியே ஹாப்பியாக இருக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக தான். சரி இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியாக மாற்றி விட்றலாம். ஓகேங்களா? அவ்வளோதான், இந்த இடம் ஃபுல்லுமே இண்டஸ்ட்ரி ரெடி ஆச்சுன்னா போதும், வேறு இது இல்லை. சரி இண்டஸ்ட்ரிக்கும் வீட்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல கமர்ஷியல் ஷாப் போட்டு விடணும், கமர்ஷியல் ஷாப் கொஞ்சம் லேட்டராக போட்டு விட்டுக்கலாம். வீடெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போயே போட்டு விட்டு இண்டஸ்ட்ரிக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி போட்டு விடுவோம். கமர்ஷியல் ஷாப் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு போட்டு விட்டாச்சு. மக்கள் வேகன்சிஸ் வந்துச்சுன்னா நீ மக்கள் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி விட்றலாம், அது பாட்டுக்கு வந்துச்சுன்னா கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த இடமெல்லாம் ஸ்டார்டிங் இடம் ஏரியா தான், ஸோ அதனால் மக்கள் வேகன்சிஸே வரட்டுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. டே 6 lakh வந்துருச்சுங்க, அதுக்குள்ளே காசு. டே மந்த்லி 1 lakh கிட்ட இன்கம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க, இன்கம்மை மட்டும் பாருங்கள், 94,000 வந்துக்கிட்டு இருக்கு. டே வேறு மாதிரியா? சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபைனல் மோனுமெண்ட், இந்த மோனுமெண்ட்டை பார்த்தீங்கன்னா வச்சு விட்றலாம். என்னடா ஸ்பேஸ் ஆல்ரெடி ஆக்கி போயிடா. ஓகே அதையும் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு கைஸ். அது என்னது கடைசியாக வச்சு விட்டது? மெடிக்கல் சென்டராமா? ஓ மிகப்பெரிய மெடிக்கல் ஆட்டு இருக்குதுங்க பார்த்தா. அதையும் பார்த்தீங்கன்னா கட்டி விட்டாச்சு கைஸ், அவ்வளோதான். சிட்டி இன்றைக்கி நம்ம முடிக்க போகிறோன்னு நினைக்கல, ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. நான் மக்கள் வேகன்சிஸெல்லாம் சுத்தமாக இல்லையேடா, என்ன பண்ணுறது? மக்கள் வேகன்சி, இண்டஸ்ட்ரி வேகன்சி எதுவுமே இல்லை.
இறா இறா ராக்கெட் லான்ச் பண்ணுறது நான் அப்புறம் பண்ணி விட்றேன். இந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூண்டு மட்டும் நம்ம போட்டு விட்டுறலாம்னு பார்த்தா இந்த ஏரியா ஃபில் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போம் கைஸ். மேலேருந்து பார்க்கல சிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும், பட் இந்த ஏரியா ஃபில் ஆகுமா என்னன்னு தெரியல. மக்கள் வேகன்சிஸே வரமானிக்குது, நான் என்ன பண்ணுறது. கமர்ஷியல் வேகன்சிஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு, கமர்ஷியல் ஷாப்பு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமர்ஷியல் ஷாப் போட்டு விடு கைஸ். ஒரு வேகன்சிஸுமே வரல. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியாது, எல்லாமே அப்படியே நியூட்ரல் இருக்கும். அந்த மாதிரி கட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன். பட் எல்லா பில்டிங்குமே பார்த்தீங்கன்னா நான் கட்டிட்டேன், உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். மோனோமெண்ட்ஸ் தான் இருக்கலையே, ஹையஸ்ட்டு, அதை எல்லாமே கட்டியாச்சு. அதே மாதிரி இதுவும் பாருங்கள், எல்லாமே கட்டி முடிச்சாச்சா. ஸோ கட்டாத பில்டிங்கே கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது நான் போட்டிருக்கிற மேப்பு, நான் போட்டிருக்கிற மோட்ஸில் என்னென்ன பில்டிங்ஸ் இருக்கோ எல்லாமே கட்டி முடிச்சாச்சு. ஸோ கேமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இனி நமக்கு இதுக்கப்புறம் கேமில் கட்டுறக்கு ஒன்றுமே இல்லை. இப்போவே முடிக்கிறனால முடிக்கலாம். நான் சரி இந்த இடத்துல டிசைன் எல்லாம் இருக்கலாம், இந்த டிசைன் போட்டுட்டு முடிக்கலாமான்னு பார்த்தேன். பட் அப்படி போட்டு முடிக்க முடியுமா என்னன்னு தெரியலடி. எங்கள் வேறு ஃபயர் பற்றிக்கிட்டு எரியுது. வச்சுட்றா வச்சுட்றா, காசா பணமா, போலீஸ் ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டை வச்சுட்றான். ஓகே இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆமாம், யூனிவர்சிட்டியும் பார்த்திங்கன்னா வச்சுடணும், யூனிவர்சிட்டி. அதே மாதிரி லைப்ரரியும் பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவில் நிறையா வச்சிடணும். ஓகே எலிமெண்ட்ரி ஸ்கூல், அங்கங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூல், அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல். ஓகேவா, எத்தனை ஹை ஸ்கூலு, எத்தனை எலிமெண்ட்ரி ஸ்கூலு, இவ்வளோ ஸ்கூலெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. நீங்கள் ஒன்லி நம்ம சிட்டியில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும், அவ்வளோ கட்டி விட்ருக்கேன். ஓகே நீ வேகன்சிஸ் மட்டும் வந்துச்சுன்னா போதும், நம்ம இந்த இடத்த ஃபில் பண்ணிடலான்னு பார்த்தா நானும் என்னென்னமோ மேனேஜ் பண்ணி இந்த இடத்த ஃபில் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அப்பவும் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண முடியல கைஸ், சுத்தமாக வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துருச்சு, வேகன்சிஸே வரமானியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதோடய முடிச்சிருவோமா. பட் வேறு லெவல் இந்த மோனோமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். இந்த பில்டிங் கட்டுறதெல்லாம் உண்மையால் நேர்மையாக ஆடி முடிக்கணும்னு வைங்களேன், நான் அடுத்த வருஷம் தான் கட்டி முடிப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டம். ஃபியூசன் பவர் பிளான்ட்டு, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எலிவேட்டரு, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னமோ கட்டினானே எல்டன் ப்ராஜெக்ட்னு ஏதோ ஒன்று கட்டினானே, ஈடன் ப்ராஜெக்ட் சாரி, அதுக்கப்புறம் ஹட்ரான் கலீட்டர், ஓகே அதுக்கப்புறம் மெடிக்கல் சென்டர், இந்த அஞ்சு தான். எவ்வளோ அஞ்சு தானே, அஞ்சு தான் பார்த்தீங்கன்னா மோனோமெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப கஷ்டம். சரி கைஸ் இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ நாள் சிட்டி ஸ்கைலைன் மோடேடு கேம் பிளே பார்த்துருப்பீங்க. ஸோ மோடேடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி முடிச்சாச்சு. நம்ம போட்ட மேப், நம்ம ஆடின மேப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பில்டிங்ஸ் இருக்கோ எல்லாமே நம்மளே சொந்தமாக சம்பாரித்து அந்த காசை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி முடிச்சாச்சு. ஸோ எவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபைனலாக என்னென்ன பில்டிங் இருக்கோ எல்லாமே கட்டி முடிச்சாச்சு. இன்னுமே இன்னும் ரெண்டு மூணு எபிசோட்ஸ் போட்டிருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோடு இதோட முடிச்சா தான் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ கட்டாத பில்டிங்கே இல்லை கைஸ், பில்டிங் அன்லாக் பண்ணுறக்கு மட்டும்தான் நான் மோடு போட்டிருந்தேன். ஓகேங்களா, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேற லெவல் சிட்டி ஸ்கைலைன் கேம்ப்ளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சி யூ கைஸ் எல்லாருக்கும் பாய்.